வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம். அண்மை காலமாக தமிழகம் எங்கும் பட்டிமன்றங்கள் நடைபெறுகிறது. ஆனா பெண்ணா, கணவனா, மனைவியா, மாமனாரா, மாமியாரா, இது எல்லா பட்டிமன்றத்தினுடைய அடிப்படை மையப்பொருள் ஆண் சிறந்தவனா பெண் சிறந்தவனா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிபேட் தான் எல்லா பட்டிமன்றத்துலேயும் இருக்குது. வேறு வேறு மாதிரி தலைப்புகள் இருந்தாலும் கூட என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், எப்போவுமே வந்து பெண் தான் சார் சிறந்தவள், ஏன்னு சொன்னால் பைபிள்லேயே சொல்லியிருக்கு அப்படின்னார். என்ன சொல்லியிருக்கு பைபிள்னு சொல்லியிருக்கல, பைபிளில் வந்து பாருங்கள், நம்மளை வந்து மண்ணிலேருந்து படைத்தாங்க மனுஷனை, ஆனால் பெண்ணை நம்மளிலேருந்து படைத்தாங்க. நம்ம நேரடியாக மண்ணிலேருந்து படைக்கப்பட்டவங்க, நமக்கு மரமண்டை தான் இருக்கும், அவங்களுக்கு தான் வந்து அறிவு நிறையா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பெண்கள் சிறந்தவர்கள், தமிழ்நாட்டில் கூட பெண் புத்தி பின் புத்தி அப்படின்லாம் ஒரு பழமொழி இருக்குது. அதுக்கு சில விளக்கம், பின் புத்தினா சின்ன புத்தின்னு இல்லை, பின்னால் வருவதை நிகழ்ந்து அதற்கேற்ற வகையில் செயல்படுகிற ஒரு புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு கதை ஒன்று படித்தேன். ஒரு பெரிய அரசன் இருந்தானா, அவனுடைய நாட்டில் வந்து ஒரு பூதம் வந்து அந்த நாட்டில் இருக்கிற எல்லாரையும் 10 பேர் 15 பேர் டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சான். இந்த ராஜா கோபமாக வந்து ஒரு நாள் நேரம் அந்த பூதத்துட்டு போய், என்ன நினச்சிட்டு இருக்க எங்கள் நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் நீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னு கேட்டவொடனே அந்த பூதம் சொல்லிச்சான், அது பாருங்க எனக்கு வேறு வேலை இல்லை, அதனால தான் சாப்பிட்றேன், எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க நான் சாப்பிட மாட்டேறேன். அப்படியே அவ்வளோதானே நீ வா, எவ்வளோ வேலை இருக்குது அரண்மனையிலன்னு. அப்போ அந்த பூதம் சொல்லிச்சான், ஒரு கண்டிஷன், நான் வருவேன், எனக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், வேலை கொடுக்கறத நிறுத்திங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்களை சாப்பிட்ருவேன். ராஜா சொன்னேன், அவ்வளோதானே நீ வா என் கூட அப்படின்ட்டு நேராக அரண்மனை கூப்பிட்டு வந்தாச்சு. கூப்பிட்டு வந்து ராஜா பார்த்தார், ஏதாவது ஒரு வேலை கொடுக்கலாம், கஷ்டமான வேலை கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம நாட்டை சுற்றி ஒரு மதில் சுவர் எழுப்பிட்டு வாழ்னார். அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ கஷ்டம், அது வரைக்கும் நிம்மதியாக இருக்கலான்னு அது போய் 10 நிமிஷத்துலலாம் கட்டிகிட்டு வந்துடுச்சு. பூதம் இல்லையா, அடுத்த வேலை கொடுங்கன்னு. என்னடா அது, சரி நம்ம ஊரில் இருக்கிற எல்லா ஆறையும் தூர் வாரிட்டு வா, அது இன்னும் ரொம்ப கஷ்டமான வேலை நினச்சார். அது அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டு வந்து அடுத்த வேலை கொடுங்கன்னுச்சு. இப்படியே அவர் ஒவ்வொரு வேலையாக கொடுக்குறாரு, எல்லாத்தையும் சட்டு சட்டு முடிச்சுட்டு வந்து ராஜாவுக்கே டயர்டாயிடுச்சு. இப்போ வேலை கொடுக்கலன்னா இவரை தின்னுடும், என்ன பண்ணுறதுன்னு தெரில, பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது மகாராணி வந்தா, என்ன ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க, என்ன விஷயம்னா விஷயத்த சொன்னார். இந்த மாதிரி தெரியாமல் ஒரு பூதத்தை போய் பார்த்தேன், அது டெய்லி வேலை கொடு வேலை கொடு வந்து வேலை கொடுக்கலன்னா என்ன தின்னுடுவோம்னு அவர் சிரிச்சுட்டே சொன்னாங்க. இவ்வளோ தானே, அந்த பூதத்தை வந்தால் என்ட்டா அனுப்புங்கன்னா. அது ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்து ராஜா அடுத்த வேலை கொடுங்கன்னொன்னே ராஜா சொன்னாராம், இன்றைக்கி ராணி உனக்கு வேலை கொடுப்பாங்க, அங்கே போகணும். நேராக போய் ராணி கிட்ட கேட்டேன், வேலை கொடுங்க எனக்கு வேலை கொடுங்கன்னு. அவள் என்ன பண்ணாலும் ஒரு முடி எடுத்து கையில் கொடுத்து, இந்த முடி கீழே இருந்துச்சு, நம்ம அரண்மனையில் யாருடைய தலையிலோந்தோ இந்த முடி விழுந்திருக்கு, எந்த தலையிலேருந்து இந்த முடி விழுந்துச்சின்னு கண்டுபிடிச்சான். அவ்வளோதான், பூதம் எடுத்துகிட்டு ஓவர்ட்டியாக போதான், இது உங்கள் முடியான்னா, இல்லை இல்லை என் முடியும் நிறைச்சிருக்கு, இது கருப்பாகுதுன்றான் ஒருத்தன், இல்லை இல்லை எனக்கு சுற்ற முடியும், எவனும் ஒத்துக்க மாட்டாங்கிறான், யார் தலையிலேருந்து விழுந்ததுன்னு கண்டுபிடிக்கவே முடியலையா, பூதம் வேறு வழியே கிடையாதுன்னு திருப்பி அந்த மரத்துக்கே போயிடுச்சுன்னு இந்த கதை முடியும். அதில் என்ன அந்த கதையினுடைய மாறல்னா, ஒரு பெண்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது புத்திசாலித்தனமாக அவர்கள் அணுகுவார்கள் அப்படிங்கிறது தான். அதனால தான் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், நமக்கு நல்ல மனைவி புத்தி உள்ள மனைவி கிடைச்சிட்டா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அப்படி என்பது அவர்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா சூழலிலும் என்ன செய்கிறார்கள், ஞானமாய் நடந்து கொள்கிறார்கள். ஆனால் இந்த பட்டிமன்றங்களெல்லாம் அவளை தாழ்த்தி ஜோக் அடித்து சொல்கிறாங்க, அது நகைச்சுவைக்காக சொன்னாலும் உண்மையிலேயே பெண் அறிவானவளாக சமய சந்தர்ப்பத்தை உணர்ந்து கொள்கிறவளாக படைக்கப்பட்டிருக்கிறாள். இந்த சின்ன சின்ன முடிக்கும் போது இன்னொரு பெண்ணை பற்றிய ஒரு சின்ன ஒரு நகைச்சுவை துண்டு கூட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு அருவியில் நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்கன்னா, நிறைய லைனில் நிற்கிறானா குளிக்கிறதுக்கு, எல்லாம் கழுத்தில் மாலையோடு நிற்கிறானா, அந்த பக்கம் ஒருத்த போனான், என்ன இந்த அருவியில் குளிக்கிறதுக்கு இவ்வளோ பேர் லைனில் நிற்கிறாங்க, எல்லாம் கழுத்தில் மாலையோடு நிற்கிறானேன்ட்டு அங்கே பக்கத்தில் இருந்து ஒரு சாமியாரை போய் கேட்டானே, என்னங்க இந்த அருவியில் விசேஷம், எல்லாம் லைனில் நிற்கிறான், எல்லா பையிலும் கழுத்தில் மாலை போட்டிருக்கானேன்னா, அவர் சொன்னாராம், எல்லாம் கல்யாணமாகி புது மாப்பிள்ளைங்க லைனில் நிற்கிறான், ஏன் புது மாப்பிள்ளைங்க இந்த அருவியில் குளிக்கணுமா, இல்லை தம்பி இந்த அருவிக்கு ஒரு விசேஷ சக்தி உண்டு, என்னென்னா கல்யாணம் ஆனவுன்ன கணவன் மனைவியில் யார் இந்த அருவி தண்ணியை முதல்ல குடிக்கிறாங்களோ அவங்க அடுத்தவங்களை ஆட்சி செலுத்துவாங்க. இப்போ கணவன் குடிச்சிட்டான்னா மனைவி அவனுக்கு அடங்கி நடப்பா, மனைவி குடிச்சிட்டான்னா கணவன் அவனுக்கு அடங்கி நடப்பான். அதனால் தான் கல்யாணம் பண்ணவனும் எல்லாம் குடிக்கிறதுக்கு வந்து லைனில் நிற்கிறானுன்னா, ஆஹா இப்படி ஒரு அறிவு இருக்கிறது நமக்கு தெரியாத போச்சு, நம்ம கல்யாணம் பண்ண பிறகு இங்கே வரணும்னு சொல்லிட்டு அவனுக்கு கல்யாணம் ஆன உடனே தாலி கட்டணும்னு ஒய்ஃப்ட்ட சொன்னானா, நான் பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போயிட்டோன்ட்டு நேராக அருவிக்கு வந்து டப்பு டப்புன்னு தண்ணியை குடிச்சிட்டான், பா இனிமேல் நம்ம மனைவி நமக்கு அடங்கி நடப்பான், வீட்டுக்கு வந்தால் அவள் அடங்க மாட்டேங்கிறான், இவன் தான் அடங்கி போகிறான், இன்னும் ஒன்றும் புரியல, சாமியார்ட்ட வந்து கேட்டான், என்ன அந்த அறிவி சக்தி போயிடுச்சான், அதெல்லாம் கிடையாது உங்ககிட்ட தான் மிஸ்டேக், போய் உன் மனைவியை கேளுன்னொடனே மெதுவாக மனைவிட்டே சொன்னான், இந்த மாதிரி நான் அந்த அறிவி தண்ணியை குடித்தேன், எனக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பேன்ட்டு, ஆனால் நீ கீழ்ப்படிய மாட்டேன் என்ன விஷயம் அப்படின்னோடனே அவர் சொன்னாலாம், எனக்கு அந்த அறிவியை பற்றி தெரியும், நான் கல்யாணம் மணமேடைக்கு வரும்போதே ஒரு ஜக்கில் கொண்டு வந்தேன், நீ அந்தாண்ட போனோன்னு முதல்ல நான் குடிச்சிட்டேன், அதனால தான் நீ எனக்கு அடங்கி நடக்கிறேன்னு சொன்னாலும், இது ஒரு நகைச்சுவை துணுக்கு இருந்தாலும் புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், சமயோ சந்தர்ப்பத்தை உணர்ந்து கொள்கிறாள். எனவே பெண்மையை போற்றுவது, பெண்மையின் புத்திசாலித்தனத்தை போற்றுவது கூட ஒரு வகையில் கிறிஸ்தவ குணங்களில் ஒன்று என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.